இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, டாப் 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் பியூபிஜி மொபைல். நீங்கள் ஐசோலேட்டட் பிளேஸில் ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொபைல் வந்து ஈஸியாக லோட் ஆகும், அப்படியே அதிகமாக பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக கன் எடுத்து ஃபைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போவுமே ஐசோலேட்டட் பிளேஸாக ஜம்ப் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரோ பிளேயராக இருந்தால் வெறும் டென்ஸான ஏரியாவாக ஜம்ப் பண்ணுங்கள். அப்படி இல்லை, நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஐசோலேட்டட் பிளேஸாக ஜம்ப் பண்ணுங்கள். செகண்ட் வந்து லோ பிங். எப்போவுமே கரெக்டான ரீஜனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ரீஜனில் பிங்க் கம்மியாக இருக்கோ அந்த ரீஜனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் ரீஜன் வந்து பிங்க் எப்போவுமே கம்மியாக இருக்கும். ஸோ ஏஷியனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிங்கை பேஸ் பண்ணி தான் லேட்டன்சிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டான பிங்க்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. மூணாவது வந்து வெப்பன்ஸ். ஏர்லி ஸ்டேஜில் என்ன வெப்பன் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஏர்லி ஸ்டேஜ் ஃபைட்ஸுக்கு அது யூஸ் ஆகும். நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏகேம் தான் வேணும்னு இப்போ எடுக்காமல் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா யாராச்சும் ஏர்லி ஸ்டேஜ் ஃபைட்ஸில் நீங்கள் ஈஸியாக லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எப்போவுமே என்ன வெப்பன் இருக்கோ ஏர்லி ஸ்டேஜில் அது பிஸ்டலோ ஷார்ட் கன்னோ அதை எடுத்துக்கோங்க. அது வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த டிப் என்னென்னா, ப்ராப்பர் ஹெட்செட். எப்போவுமே ப்ராப்பரான ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். ப்ராப்பரான ஹெட்செட்னா எப்படின்னா, நோய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள். அதோட லெஃப்ட் பீஸை லெஃப்ட் சைடும் ரைட் பீஸை ரைட் சைடும் போடணும். ஏன்னா நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிங்களா உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எங்கேருந்து கன் ஷாட் வருது அதெல்லாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ கரெக்டான ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் லாங் ஷார்ட்ஸ்னால் எப்போவுமே சிங்கிளில் ஷூட் பண்ணுங்கள். ஆட்டோவில் ஷூட் பண்ணும்போது லாங் ஷார்ட்டில் ரீகால் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சிங்கிளில் டேப் பண்ணும்போது ஈஸியாக ஷூட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து டீம் பிளேயர். எப்பவுமே ஸ்குவாடு அப்புறம் டியோ ஆடும்போது உங்கள் டீம் கூடவே இருங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நீங்களும் சப்போஸ் அவங்க நாக் அவுட் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள ரிவைவ் பண்ணலாம். அவங்க நாக் அவுட் ஆகினா நீங்கள் ரிவைவ் பண்ணலாம். அப்படியே அட்டாக் பண்ணும்போது ஃப்ளாங்க் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்குவாட் ஆடும்போது ஸ்குவாட் கூடவே இருக்கணும். தனித்தனியாக ஆடினீங்கன்னா ஸ்குவாட் கேமாக இருக்காது, நீங்கள் ஈஸியாக லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எப்போவுமே ஸ்குவாட் ஆடும்போது டீம் கூடவே இருங்க. அப்புறம் வந்து டேக் கவர். எப்போவுமே பிளேயர்ஸை ஷூட் பண்ண முன்னாடி கவர் இருக்கான்னு பாருங்கள். கவர் இல்லாமல் நீங்கள் ஷூட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்கள ஈஸியாக உங்களை பார்த்துருவாங்க. அப்புறம் உங்களுக்கு அவங்க ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு ஹீல் பண்ணவே முடியாது. ஸோ எப்போவுமே கவரில் இருந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி கவர் இல்லைன்னா எங்கேயாச்சும் கவரான ஏரியா போய் டவுன்ஹில் போய் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து டோன்ட் ஸ்டே ஸ்டில். எப்போவுமே இந்த கேமில் ஸ்டேபிளாக நின்று ஷூட் பண்ணாதீங்க. மூவ் பண்ணிட்டே இருங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கன் ஷாட் கேட்டிங்கன்னா கூட அந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்டேபிளாக நின்று 360 பார்க்காதீங்க. எப்போவுமே மூவ் பண்ணிட்டே இருங்க. ஷூட் பண்ணும் போதும் மூவ் பண்ணி ஷூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை ஈஸியாக எஸ்கேப் ஆக முடியும். அதுக்கப்புறம் நாக் அவுட் பண்ணிட்டு அவங்கள அப்படியே விட்டுருங்க. அவங்கள யாரும் ஷூட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நாக் அவுட் பண்ணிட்டு அவனை ஃபினிஷ் பண்ண பார்த்தீங்கன்னா வேறு அவன் ஃப்ரெண்டு வந்து உங்களை போட்டுருவான். ஸோ நாக் அவுட் பண்ண அவங்கள அப்படியே விட்டுருங்க. எயித்து வந்து ஃப்ளாங்க் அண்ட் 360. எப்போவுமே உங்கள் ஸ்குவாட் ஆடும்போது கன் ஷாட்ஸ் கேட்டுச்சுன்னா உங்கள் டீம் பிளேயர்ஸ் வந்து அவங்கள ஸ்ட்ரைட்டாக என்கேஜ் பண்ணாங்கன்னா நீங்களும் ஸ்ட்ரைட்டாக போகாதீங்க. எப்போவுமே லெஃப்ட் சைடு அப்படின்னா ரைட் சைடு போய் ஃப்ளாங்க் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் எப்போவுமே ஷூட் பண்ணும்போது டேரெக்டாக அந்த எனிமியை மட்டுமே பார்த்துட்டு இருக்காதிங்க. எப்பவுமே பின்னாடி லெஃப்ட் ரைட்டு நான் பார்த்துட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்த எனிமியோ ரைட்டில் வந்த எனிமியோ உங்களை கொணருவானுங்க. ஸோ எப்போவுமே 360 சுற்றி பார்த்துட்டே இருங்க. டேரெக்டாக எப்போவுமே இனிமே என்கேஜ் பண்ணாதீங்க. ஸ்குவாட் ஆடும்போது ஃப்ளாங்க் பண்ணி என்கேஜ் பண்ணுங்கள். அப்புறம் என்னென்னா ரிவைவ் பண்ணும்போது. ரிவைவ் பண்ணும்போது எப்போவுமே கவர்லேருந்து ரிவைவ் பண்ணுங்கள். அப்படியே பின்னாடி பார்த்துட்டே இருங்க. அந்த ஐ ஐகான் இருக்குல்ல அதில் மூவ் பண்ணி பின்னாடி முன்னாடிலாம் பார்த்துட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் ரிவைவ் பண்ணும்போது பின்னாடி வந்து இனிமேல் ஷூட் பண்ணிடுவாங்க. எனக்கு அப்படி ரெண்டு மூணு வாட்டி நடந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவைவ் பண்ணும்போது நீங்கள் அதை கேன்சல் பண்ணி தான் வரணும்னு இல்லை. ரிவைவ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணணும்னு இல்லை. அப்படியே மூவ் பண்ணாலே அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். ஸோ நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி ஷூட் பண்ணலாம். அடுத்த டிப் வந்து ப்ளூ ஸோனு. ப்ளூ ஸோனை எப்பயுமே பார்த்துட்டே இருங்க. அந்த டைமிங்கு, அது எப்போது ஃபினிஷ் ஆகுது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் ஃபைட் செக்டர் உள்ளே போக முடியுமா, எல்லாமே செக் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் ஃபைட்டில் என்கேஜ் ஆனதும் ப்ளூ ஸோனை மறந்துடுவீங்க. ஸோ ப்ளூ ஸோன் ஹிட் ஆகியே செத்துருவீங்க. ப்ளூ ஸோனில் ரொம்ப அடி வாங்கி உள்ளே போகும்போது யாராச்சும் லைட்டாக ஷூட் பண்ணால் நீங்கள் செத்து போயிருங்க. ஸோ எப்போவுமே ப்ளூ ஸோனை பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 10 டிப்ஸு நான் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட பார்ட் 2 வீடியோ வருது. நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கீழே ட்விட்டர் லிங்க் ஹேண்டில் கொடுத்துருக்கேன், அதில் வேணால் உங்களை என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கொஷின் இருந்தால் அதில் கேளுங்க. அதிகமாக யூடியூப்பில் தான் என்ன கொஷின் கேட்குறாங்க. நான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி மெசேஜ் பண்ணுறேன், பட் அது ரொம்ப கஷ்டம், எனக்கும் கஷ்டம். ஸோ நீங்கள் வந்து ட்விட்டரில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி அதில் தமிழ் ஸ்குவாடோட ட்விட்டர் ஹேண்டில் கீழே லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் கொஷின் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.